ஓம் சரவண பவவோ, ஓம் சரவண பவவோ. நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன். வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருண கரோகரா, வள்ளிமலர் கரோகரா, வெற்றிவேல் முருண கரோகரா. இந்த தெய்வீக இறை அருட்பகுதி 39 கந்தர் அந்தாதி பாடல் 37 திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். சீர்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்கை வனப்பு நிதத்துவ வேடன்றினை வளைக்கும் சீர்கை வனப்புன மதுரு காட்டிய சே தமிழ் நூற் சீர்கை வனப்பு நிமிர் சடையோன் மகன் சிற்றடிக்கே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் 37 பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை. சீர்கை மனம் திருத்துதல், வனப்பு அழகாகும் மலர் புஷ்பங்கள் உள்ள வேங்கையானவன் வேங்கை மரமாக நின்றவனும் செஞ்சிலையோர் சிறந்த வில்லை உடைய புறவர் கூட்டத்தினர் சீர் சந்தேகப்பட்ட தன்மையில் கை கோபித்து வன அந்த காட்டில் புனித தவவீரன் தூய சந்நியாசி ரூபம் எடுத்தவனும் திணை வளைக்கும் திணை பயிரை காவல் காத்து வந்த சீர்க்கு சிறந்த வள்ளிக்கு ஐ வன புனமது மலை அரசி திணை அரசி விளையும் அந்த வயலில் உரு காட்டிய செய் தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டிய செய் குமரக்கவரும் தமிழ் நூல் சீர்க்கு தமிழ் இலக்கணத்தில் காணப்படும் 30 சீர்க்கும் ஐ தலைவன் ஆகியார் ஞான சம்பந்தராகிய அவருக்கும் வன கங்காஜலமும் புல் அருகம்புல்லும் நிமிர் விலங்கும் நீண்ட சடையோன் மகன் ஜடாபாரத்தை உடைய சிவகுமாரனாக முருகனின் சிற்றடித்து சிறிய திருவடிகளுக்கு சீர்க்கை வனப்பு பொழிப்புரை மற்றும் விளக்கவரை. வள்ளிமலையில் ஏங்கை மரமாக மாறியவனும் தவத்துடி வேடத்தில் வந்தவனும் கடைசியில் வள்ளிக்கு தன் சுயரூபத்தை காட்டினவனுமான செந்தமிழ் கடவுளும் கங்காதரனாகிய ஈசனின் மகனிடம் பக்தி செலுத்துவதில் நமக்கழகாகும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதன் புகழ் வாழ்க வளர்க ஓம்புக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலான கரோகரா, வெற்றிவேல் முருகன் கரோகரா. ஓம் சரவண பவவோ.